வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌகரியமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? மாய்க்காவின் பொது தேர்தல் பயங்கரமாக முடிஞ்சது, சிறப்பாகவும் நல்லபடியாக முடிஞ்சது. பெரிய மாற்றம் அல்ல, அண்ணன் விக்னேஸ்வரன் தலைமையில் சூப்பராக நடந்த பற்றியில் அங்கங்கே ஏதோ ஒரு சில கோளாறு இருக்கும், தவறு இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா புதிய தலைமைத்துவம், புதிய தோற்றம், புதிய மக்கள் ஆதரவு. அவங்க கணக்கில் பார்த்தீங்கன்னா 2000 கிளைகளுக்கு மேலே, ஒரு காலத்தில் 1500 கிளைகள்னு சொன்னாங்க, இப்போ 2000 கிளைகளுக்கு மேலே உறுப்பினர்கள் என்றைக்கியோ பார்த்தீங்கன்னா டெலிகேட்ஸு 20,000க்கு மேலே அவங்க தான் ஓட்டு போடணும், அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னு வட்டாரங்களை, ஒவ்வொரு வட்டாரமாக தேர்தல் நடத்தப்பட்டது, சிறப்பாக நடந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சில இடத்துல நான் ஜோஹரில் கேள்விப்பட்டேன், நான் அந்த லைஃபாக நான் பார்க்கும் போது, நான் அங்கே போகல, அண்ணன் அண்ணன் விக்னேஸ்வரன் முடிவு எடுக்கும் போது நான் லைஃப்பாக பார்த்தேன். அங்கே ஒரு தவறு நடக்கிறேன்னா அங்கேயே என்ன எடுக்காத, அங்கேயே என்ன ஆதரவுகளோடு வச்சு, அங்கேயே என்ன எதுவுமே மாற்றம் கிடப்படாது, அங்கேயே என்ன அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டார். பாருங்க, சூப்பரான தலைவருங்க. எந்த ஒரு யாருக்கும் இணைஞ்சிக்கணும், சிறப்பு சிறப்பு தான், நண்பர் நண்பர் தான். தத்துவஸ்ரீ சாராக கொடுத்தா இருந்தார், தீமாவன் அங்கே இருந்தார், பக்கத்தில் தேவமணி இருந்தார், நானும் அதில் பக்கத்தில் இருந்தேன், நண்பர்ன்ற முறையில் வாழ்த்து செய்ய சொல்லும் போது. ஆனால் அவரோட கட்டளையை நான் பார்க்கும்போது ஆடி போனேன், கொஞ்ச நேரம் சபத்து போனேன், அவ்வளோ ஸ்ட்ரிக்கு. ஷபாஸ், வாழ்த்துக்கள். அதேமாதிரி அண்ணே, நிறையா பேர் களத்தில் இறங்கி தேய்ச்சிருக்கிறாங்க. யாரை நம்பி? மற்றவங்களை நம்பி இல்லைண்ணே, முன்னாள் தலைவர்களை நம்பி இல்லை, ஜாதிகளை நம்பி இல்லை, உங்களை நம்பி. அண்ணன் விக்னேஸ்வரன் வந்திருக்காரு, நியாயமாக நடப்பார் அப்படின்னு. தேர்தல்ண்ணே கிட்டக்கிட்ட ஒரு போட்டி மாதிரி தானே. இப்போ விளையாட்டு ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க போட்டி வச்சுன்னா 100 மீட்டர் ஓட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மின்னுக்கு நின்றுவாங்க, யார் ஒன்றாவது வராங்களோ அவங்க தேய்ச்சிடுவாங்க, அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். யார் நம்பி? அந்த ஸ்கூலை நம்பி, அந்த தேர்தல் அந்த போட்டியாளர்களை நம்பி. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ தேர்தலில் நடந்தது, எம்ஐசி தேர்தல், உங்களை நம்பி. ஆமாங்களா, சூப்பராக நடத்துனாங்க, பகோஸ் தனியாக தேய்ச்சாங்களேன்னு. ஒரு சில பேர் அதிக பெரும்பான்மையில் தேய்ச்சிருக்கிறாங்க, அந்த வட்டார மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்புறம் மாநில ரீதியில் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் யாருனால? அது அந்த வட்டார மக்களால். அப்போது நீங்கள் அந்த வட்டார மக்களுக்கு தானே ஆதரவுனே, கண்டிப்பாக தானே. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்களேண்ணே, நான் நம்பலை. அதாவது அண்ணன் விக்னேஸ்வரன் வந்து சொந்த விருப்பத்தின் காரணமாக, சொந்த ஆசை பாசத்துக்காக அவர் நினச்ச ஆளை கொண்டாந்து தூக்கி போட்டுருவார், அவங்க தேய்ச்சா என்ன, தோத்தா எனக்கு என்ன, தோத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக தோத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. காரணம், தேர்தலில் சில பேர் எல்லா திறமையும் இருந்து ஒரு சில பேர் இந்த ஜாதி பிடியிலையும் அவங்களோட ஒரு கட்டமைப்புலையும் சொந்தக்காரர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் அந்த தோத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா, அந்த சபையில் அந்த செயலவை உறுப்பினரில் அவங்கள சேர்க்கலாம், தப்பே கிடையாது, அவங்க அந்த இறந்து இணங்கலாம், தோத்தவங்களுக்கு செயலவை உறுப்பினர். ஆனால் தகுந்த பதவி கொடுக்கணும்னா சொந்த யோசிக்கணும். ஒன்று, களத்தில் இறங்காதவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கலாம், ஏன்னா பெரியவரங்களாக இருப்பாங்க, வயசு காரணமாக இருக்கலாம், அனுபவ காரணமாக இருக்கலாம், கோதாலை இறங்கி நம்பியாக அந்த பொடின்களை போட்டி போட்டு நமக்கு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவம் அங்கீகரித்தா நம்ம வாய்ப்பு கிடங்கப்படும் அப்படின்னு பெரியவங்க ஒதுங்கி நிற்கலாம், அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம், வேலைக்கலாம். அதே மாதிரி தேய்ச்சவங்களுக்கு உகந்த தன்மானம் கொடுக்கணும். எங்களுக்கு அப்படி தானே சுபாங்கள நடந்துச்சு, என்னென்ன நாங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர்களை அவங்க முன்மொழி மாட்டாங்க, எங்கேயோ உள்ளவங்களை கொண்டாந்து போடுவாங்க. பாவம், தோக்கிறது தான் மிச்சம், பணங்காசு செலவு, பேர் கெட்டு போகுது. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்களாவது என்ன, இப்போ ஒன்று நினைக்கிறேன், நியமனம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சிலாங்கூர்லேயும் சரி, மாநிலத்திலும் சரி, நீங்கள் நியமனம் பண்ணும்போது தயவு செஞ்சு அதை களத்தில் இறங்கி தேய்ச்சாங்களே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. யார் அதிக பெரும்பான்மை கொடுத்தாலும் அதிக பாராட்டு கொடுங்க, அதிக பொசிஷன் கொடுங்க, கண்டிப்பாக கட்சி நலன் கருதணும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கும் போது அவங்க பண செலவு இருக்குதா, ஏன்னா முன்னே அது மானியம் கிடைக்கும், அது கிடைக்கும், இப்போ ஒன்றும் கிடைக்காது. இவங்க கையில் பண வசதி இருக்கா, இவங்களுக்கு அந்த தகுதி இருக்குதா, ஏன்னா மெம்பர்கள் தகுதி அவங்கள்ட்ட இருக்குது, அதனால தான் உங்கள் மெம்பருக்கே தேர்ந்திருக்காங்க. அப்போ இந்த கட்சியை பலப்படுத்த முடியுமா, இன்னும் உறுப்பினர்கள் சேர்ப்பாங்களா, இன்னும் அதிகரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி வருங்காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தேய்ச்சவங்க அத்தனை பேரும் அண்ணன் விக்னேஸ்வரன் கூட தான் நான் இணைஞ்சு வேலை செய்வேன், அண்ணன் விக்னேஸ்வரன் கூட தான் இணைஞ்சு வேலை செய்வேன், தலைமைத்துவத்தை இணைஞ்சு யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்குது, எங்களுக்கு சில வழிகள் இருக்குது, எங்களுக்கு இந்த வருகின்ற காலத்தில் எம்ஐசி உயர்த்தி நிறுத்துவோம் அப்படின்னு யாரும் சொன்ன மாதிரி எனக்கு கேட்கலண்ணே. எல்லாம் நீங்கள் சொல்கிற கருத்துக்கு மீறல. இன்னும் அந்த அவங்க அந்த அடிமையாக இருந்து பழகிட்டாங்க, ஒரு சில தலைவர்கள் அப்படியே இருந்து பழகிட்டாங்கண்ணே. தத்துவஸ்ரீ சாமிகள் சொன்னார்னா, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுங்க, ஆனால் உங்களோட கருத்தை முன்னுக்கு வைங்க. உங்கள் கருத்து என்னது? மக்கள் கருத்து, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள்.
எங்கள் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களோட கருத்தையும் சேர்த்து நான் தலைமைத்துவத்தோட கருத்தும் சேர்த்து ஆராய்ந்து உங்களோட இணைந்து சேவை செய்வேன் அப்படின்ற முன்னுக்கு வரணும் ஒரு ஒரு சில தலைவர்கள். அண்ணே தயவு செஞ்சுனே நான் அத்துமீறுறேன், உங்களோட விஷயத்தில் தலையிடுறேன்னு கழிச்சிக்காதீங்க. ஏன்னா ஐயா உங்கள் எம்ஐசி நல்லா இருந்தால் தாங்க நாங்களாம் நல்லா இருக்க முடியுண்ணே. நாங்கள் பிற கட்சியில் இருக்கலாம், கட்சியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எம்ஐசின்றது மலேசியா இந்தியன் காங்கிரஸ். நாங்கள் எங்கே போனாலும் எந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் எம்ஐசின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னொரு கதையாக கேட்குறீங்க, எந்த கோப்பி கடையிலும் சரி எந்த ஸ்கூல்லையும் சரி எங்கேயும் போக முடியலண்ணே. என்னப்பா நீ தான் பிரச்சாரம் பிரிங்கி அவங்களுக்கு, என்னப்பா எம்ஐசி எம்ஐசி எம்ஐசின்றாங்க. ஸோ அவ்வளோ வேகமாக இருக்கிறீங்க நீங்கள், சூப்பர்ண்ணே அண்ணன் விக்னேஸ்வரண்ணே, சூப்பர் சூப்பர். இப்படியே பாருங்கள், உங்கள் கூட சூப்பரான இன்னொரு ஆள் இணைஞ்சிருக்கிறாரு, டத்தோ ஸ்ரீ சரா. சே ரொம்ப நாள் காத்திருந்தார், ஆனால் அவருக்கும் எல்லா தகுதி இருக்குண்ணே, நல்ல மனசே. பரவாயில்ல கோவக்காரு வியாசாலா. சரி அந்த பக்கத்து என்னண்ணே, ஒரு சில நேரங்களில் இந்த தலைவர்களை நம்ப முடியலண்ணே. நம்மளை தாக்குறாங்க, தப்பாக சொல்கிறாங்க, நம்ம நேரடியாக சொல்கிறோம். நம்ம முன்னுக்கு என்ன சொல்கிறாங்க, ஓகே தம்பி கேட்குறேன் சூப்பரா கேட்குறேன். ஏன்னா அந்த கட்சி உறுப்பினர்கள் சில பேர் தகாத, நீங்கள் பார்த்தீங்களா பதிவுகளை, ஜாதி யாரை பற்றி பேசுகிறான் அந்த கட்சியில். இப்போ உதாரண பழனி, லோட்டஸ் பழனி, அவங்க முதலாளி நல்லவர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மக்கள் சேவை தலைவர், அவங்க குடும்பம் சூப்பரான குடும்பம், தானம் தர்மம் பண்ண குடும்பம், லோட்டஸ் குடும்பம், அதில் வேலை செய்கிற பழனின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ரொம்ப விட்டு கொடுக்குறீங்க அளவுக்கு மிஞ்சி. எவ்வளோ அசிங்கமாக ஜாதியை திட்டுறான் கட்சியில், உங்களையும் திட்டுறான் எல்லாத்தையும் திட்டுறான், ரொம்ப விட்டு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில பொடியும் அப்படித்தான் இளைஞர்கள் அந்த நந்தா அவங்களாம், நான் உங்கள்கிட்டையும் சொல்லி பார்த்தேன், டாத்தோ தீமோன்ட்டையும் சொல்லி பார்த்தேன், கேட்குறேன் கேட்குறேன், அப்புறம் வெளியில் கேட்குறீங்களா இல்லையானு தெரியாது. இல்லை இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் தானே, நீங்களாம் பின்னால் உசுப்பு ஏற்றி சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். சுப்ரா எந்த தலைவரும் நம்புகிறத, அந்த தலைவர்களெல்லாம் உன் பின்னால் இருந்து அவங்கள உசுப்பு ஏற்ற சொல்கிறாங்க, ஜாதி வெறியை ஊண்டி விடுறாங்க, இந்தமாரி கண்டவங்கள பேச சொல்கிறாங்க கெட்ட வார்த்தையில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்பலண்ணே, நான் நம்பலண்ணே, நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீங்கள் நான் நேரடியாக பார்த்தேன், நீங்கள் நேரடியாக உங்களை சந்தித்தேன். மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, எதே ஆரணுமா சொல்லிட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர் சூப்பராக இருக்காரா, அவர் நல்லா வெளியில் போகிறாரா, நம்ம அவருக்கு உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா இதே மாய்க்காவை ஒரு காலத்து கட்டத்தில் நம்ம தான் துப்பணும், நம்ம தான் ஏசணும், இந்த மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். இப்போ மாற்றம் வந்துருச்சுல, அப்போ உங்களோட இணைஞ்சு வேலை செய்யணும்ல, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்ல குறைஞ்ச பட்சம். சரிண்ணே அதைத்தான் நான் செய்கிறேன். வாழ்க வளமுடன். மீண்டும் யோசிப்பா.